நீட் விலக்கு மசோதாவிற்கு ஒன்றிய அரசு உடனே ஒப்புதல் வழங்க கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். கல்லூரிகளில் மாணவர்களை சேர்க்கும் உரிமையை மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கும் வகையிலும் அமைந்துள்ளன. நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். நீட் ஒழிப்பிற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விவாதிக்க நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தல். करने के लिए हम नीट पर डिस्कशन करें. ठीक है, आप डेडिकेटेड डिस्कशन. अब बात यह है कि दो फोर्सेस हैं, एक तरफ नहीं माने. இரு அவைகளிலும் அனுமதி மறுக்கப்பட்டதால் நாடாளுமன்றம் முடங்கியது. எண்பத்தி எட்டு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கொட்டிய கனமழையால் தண்ணீரில் தத்தளித்த தலைநகர் டெல்லி. முக்கிய சாலைகள், குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்று வட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை. சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மதுவிலக்கு திருத்தச் சட்டம் நாளை சட்டப்பேரவையில் அறிமுகம். போதைப் பொருள், கள்ளச்சாராயம் விற்பனை செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட வாய்ப்பு. போதைப் பொருட்களுக்கு எதிராக மாணவர்களுடன் சேர்ந்து உறுதிமொழி ஏற்றார் நடிகர் விஜய். சே நோ டு ட்ரக்ஸ். எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா? சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ். சே நோ டு ட்ரக்ஸ். No, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ். சே நோ டு ட்ரக்ஸ். நன்கு படித்தவர்களும் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் அழைப்பு. நில மோசடி வழக்கில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன். 5 மாத சிறைவாசத்திற்கு பின் விடுதலையான சோரனுக்கு உற்சாக வரவேற்பு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இரட்டை சதம் விளாசினார் இந்திய வீராங்கனை ஷெஃபாலி சர்மா. 197 பந்துகளில் 205 ரன்கள் அடித்து அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.